let the world hear his word. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லரின் நாஜி படைகளால் இங்கிலாந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இங்கிலாந்தின் நகர்ப்புறங்களை குறிவைத்து குண்டுகள் வீசப்பட்டன. எனவே இங்கிலாந்து அரசு மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு தீர்மானத்தை எடுத்தது. அதிகமாக குண்டு வீசப்படும் நகர்ப்புற லண்டனிலிருந்து சிறுவர்களை பிரித்தெடுத்து குண்டு வீசப்படாத பாதுகாப்பான கிராமப்புறங்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் அந்த தீர்மானம். ஒரு ட்ரெயின் முழுவதும் சிறுவர் சிறுமிகளால் நிறைந்தது. அதில் அநேக குழந்தைகள் இதற்கு முன் ஒருபோதும் ட்ரெயினில் பயணம் செய்யாதவர்கள், வேறு பல குழந்தைகள் கிராமப்புறங்களுக்கே செல்லாதவர்கள், அநேக குழந்தைகள் இதுவரை தங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்திராத குழந்தைகள். குழந்தைகளை ட்ரெயினில் ஏற்றி வழி அனுப்பி விடுவதற்காக ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நின்றாள். அவளுடைய இளைய பெண் குழந்தை அழ ஆரம்பித்தது. தாயை விட்டு பிரிந்து தான் எங்கே போகப் போகிறேன் என்று தெரியாததால் அழுதாள். அந்த குழந்தையின் அண்ணன் தன் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே தன் தங்கைக்கு ஆறுதலாக அவள் மீது தன் கைகளை போட்டுக்கொண்டே, நாம் எங்கே போகிறோம் என்று எனக்கும் தெரியாது, ஆனால் நமது அரசர் அதை அறிவார் என்று தன் தங்கையை ஆறுதல் படுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் பல சூழ்நிலைகளில் நாம் எங்கு செல்லப் போகிறோம் என்று தெரியாமல் பல முறை இந்த குழந்தையைப் போல அழுகிறோம். நம் வாழ்வில் நாளை நாம் எங்கு இருப்போம், நமக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நாம் போகும் பாதை இன்னதென்று நம் தேவன் நன்கு அறிவார். அவர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பாகத்தான் நடத்துவார். யோசேப்பு தன் தகப்பன் யாக்கோபை விட்டு பிரிவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த சூழ்நிலையில் தன் தகப்பனை விட்டு பிரிந்தான். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் தான் எங்கு இருப்பேன் என்று அறியாமல் இருந்தான். ஆனால் யோசேப்பை தேவன் மிக நேர்த்தியாக வழி நடத்தினார். முதலில் குடும்பத்தை விட்டு பிரிகிறேனே என்று அவனுக்கு வருத்தமாக இருந்தாலும் தேவனுடைய வழி நடத்துதல் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. குழியில் தன் சகோதரர்களால் போடப்பட்ட போது யோசேப்பு அழுதான். அந்த குழியிலிருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்ட போதும் யோசேப்பு மிகவும் நொறுக்கப்பட்டான். அதற்கப்புறம் தான் எங்கே போகப் போகிறேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றை அறிந்து வைத்திருந்தான். என் தேவன்தான் என்னை நடத்துகிறார். அவர் ஒருபோதும் என்னை தீமைக்கு நேராக நடத்த மாட்டார் என்று நிச்சயமாய் அறிந்திருந்தான். தேவன் காட்டிய பாதைகளில் எல்லாம் சென்றான். எகிப்தின் உயர்ந்த பதவியை பிடிக்கிற வரை அவன் தேவன் அவனை நன்றாக நடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இதைப்போல நம் வாழ்வில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை. நமது தேவன் நம்மை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார். முடிவிலே அவர் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை அவர் நன்கு அறிவார். ஆகவே அதை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் நடந்து போகின்ற ஒவ்வொரு பாதையிலும் அவர் நம்மோடு கூட வருவார். தேவன் உங்களை உயர்த்துவார். God bless you. Have a good day.